இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெளிநாடுகளில் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் மின்னியல் சான்றிதழை பெற வேண்டும். வெளிநாடுகளில் கோவிட் 19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் அருகில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு சென்று மைசித்ரா செயலியில் மின்னியல் தடுப்பூசி சான்றிதழை பெறுவதை உறுதி செய்வதோடு தங்களின் தரவுகளையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் எந்த வகை தடுப்பூசி பெறப்பட்டது மற்றும் அதன் தரத்தை மதிப்பிடும் நோக்கத்திற்காக சம்பந்தப்பட்டவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான ஆதாரமாக ஆவணம் அல்லது சான்றிதழ் உடன் கொண்டு வர வேண்டும் என அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டில் செலுத்திக் கொண்ட தங்களின் தடுப்பூசி விவரத்தை மாவட்ட சுகாதார அலுவலகத்திடம் தெரிவிக்க வேண்டும். அந்த அலுவலகம் அதனை ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்தும். அந்த தரவுகள் சிபிஆர்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மைசித்ரா செயலியில் மின்னிகள் சான்றிதழை வெளியிடப்படும் என்றார் அவர். தேசிய சட்டத்துறை தலைவரின் கூற்று பேரரசரின் உத்தரவுக்கு எதிரானதாகும். நாடாளுமன்றத்தில் செப்டம்பர் 13 பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டுவர தேவையில்லை எனும் தேசிய சட்டத்துறை தலைவரின் கூற்று பேரரசர் அல் சுல்தானின் உத்தரவுக்கு எதிராக அமைந்திருப்பதாக பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்கள் மன்றம் கூறியுள்ளது. தேசிய சட்டத்துறை தலைவர் தான்சி இட்ரிஸ் ஹருன் பிரதமர் கூட்டரசு அரசியலமைப்புக்கு ஏற்ப நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களவையில் அவருக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டியதில்லை எனவும் நேற்று கூறியிருந்தார். பிரதமரின் நியமனத்தை பேரரசர் ஏற்றுக்கொண்டிருப்பதால் அந்த முடிவை இனியும் மாற்ற இயலாது என தேசிய சட்டத்துறை தலைவர் கூறியிருப்பது சற்றும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என பக்கத்தான் ஹரப்பான் மன்ற தலைவர்களான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், முகமது சாபு, லிம் குவாங்யங் ஆகியோர் கூறியுள்ளனர். பேரரசரின் உத்தரவுக்கும் கூட்டரசு அரசியலமைப்புக்கும் எதிராகவும் நடந்து கொண்டிருக்கும் தான்சி இட்ரிஸ் ஹருன் தேசிய சட்டத்துறை தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்று கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்மூன்று அரசியல் கட்சி தலைவர்களும் தேசிய சட்டத்துறை தலைவரின் அந்த தவறான ஆலோசனையை பிரதமர் பின்பற்ற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். எம்பிஎன் தலைவராக முகதின், பிரதமர் அமைச்சரவையை நம்பவில்லையா? சைஃபுதீன். தேசிய புனர்வாழ்வு மன்றத்தின் தலைவராக முன்னாள் பிரதமர் முகதின் யாசின் நியமிக்கப்பட்டது குறித்து பிகேஆர் தலைமை செயலாளர் சைஃபுதீன் நசதியோன் இஸ்மாயில் கேள்வி எழுப்பினர். இந்த நியமனம் நாட்டின் மீட்பு முயற்சிகளுக்கு தேவையற்ற அதிகாரத்தை சேர்க்கிறது என்று அவர் கூறினார். ஏனெனில் முகதின் இன்னும் எம்பிஎனின் பரிந்துரையை முதலில் அமைச்சரவையில் முன்வைக்க வேண்டும். இஸ்மாயிலுக்கு தமது அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லையா என்று சைஃபுதீன் ஓர் அறிக்கையில் கேள்வி எழுப்பினர். இந்த நடவடிக்கை இஸ்மாயில் சப்ரியின் அரசியல் பிழைப்பை உறுதி செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டதா என அவர் கேள்வி எழுப்பினார். முகதினின் புதிய பதவி ஓர் அமைச்சர் அந்தஸ்து கொண்டது. பிரதமராக இருந்தபோது முகதினின் கொள்கை திட்டங்கள் தொற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் தெளிவாக தவறிவிட்டது என்றும் இப்போது மக்களின் துன்பங்களுக்கு அவர்தான் காரணம் என்றும் சைஃபுதீன் கூறினார். முகதின் பிரதமராக இருந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பயனற்ற தொற்றுநோய் மேலாண்மை கொள்கையை ரத்து செய்ய அல்லது மேம்படுத்த முகதின் இஸ்மாயில் சபரிக்கு எந்த அளவிற்கு பரிந்துரை செய்ய தயாராக இருக்கிறார்? முன்னாள் பிரதமர் தனது பாரம்பரியத்தை பாதுகாக்க முயற்சிக்கிறார், அதை அவர் புறநிலையாக மதிப்பீடு செய்ய மாட்டாரா என்றும் சைஃபுதீன் கேட்டார். செமினி ஆற்றின் தூய்மை கேட்டுக்கு உணவு தொழிற்சாலை காரணமாகும். செமினி ஆற்று நீர் துர்நாற்றம் வீச காரணமாக இருந்த உணவு தயாரிப்பு தொழிற்சாலை ஒன்றை மூடும்படி உத்தரவிடப்பட்டது. அந்த தொழிற்சாலையின் நடவடிக்கையால் ஆகஸ்ட் 31 அன்றும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்றும் செமினி ஆற்றின் நீர் சுத்திகரிப்பு ஆலையில் செயல்பாடுகள் இருமுறை நிறுத்தப்பட்டன. சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை உரிமையாளர் மீது மாநில சுற்றுச்சூழல் துறை விசாரணை அறிக்கையை திறந்திருப்பதாக சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சு தெரிவித்தது. செக் அவுட் செய்யாவிட்டால் 1500 ரிங்கிட் அபராதமா? ஒரு தளத்தில் இருந்து வெளியேறிய பின்னர் மைசித்ரா செயலியில் செக் அவுட் பட்டனை கிளிக் செய்யாவிட்டால் 1500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் எனும் தகவலை சுகாதார அமைச்சு மறுத்துள்ளது. பொய்யான தகவல் அடங்கியிருக்கும் சம்பந்தப்பட்ட வரைபடத்தை மக்கள் பகிர வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதேவேளை சரியான தகவலை உறுதி செய்து கொள்ள மக்கள் சுகாதார அமைச்சின் அதிகாரப்பூர்வ சமூக அகப்பக்கங்களை வலம் வரும்வாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்?
தடுப்பூசி போடாதவர்கள்தான் அதிகமாக தொற்றுக்கு உள்ளாகின்றனர். டாக்டர் நூர் ஹிஷாம், இன்று தொற்றுக்குள்ளான 19,057 பேரில் 44.8% விழுக்காட்டினர், அதாவது 8,544 பேர் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் ஆவர். தொற்றுக்கு உள்ளான 4,393 பேர் குறைந்தது ஒரு தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களாக இருந்தும் தடுப்பூசி போட்டு 14 நாட்கள் கூட நிறைவு அடையாதவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்றுக்குள்ளான 6,120 பேர் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலோர் 1வது பிரிவை சேர்ந்தவர்கள் ஆவர், அதாவது கோவிட் தொற்றுக்கான எந்த ஒரு அறிகுறியையும் கொண்டிருக்காதவர்கள் மற்றும் குறைந்த அளவிலான அறிகுறியை கொண்ட 2வது பிரிவை சேர்ந்தவர்கள் என அவர் தெரிவித்தார். குடும்பத்தில் 14 பேரை கோவிட் தொற்றுக்கு பறிகொடுத்ததாக கூறிய நபர். ஜொகோர் பெங்கிரங் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலையில் வேலை செய்யும் தனது ஒப்பந்த பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை பெட்ரனஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. கோவிட் தொற்றினால் தனது 14 உறுப்பினர்கள் உயிரிழந்திருப்பதாக கூறியதோடு பொதுமக்களிடம் இருந்து உதவியையும் பெற்றது தொடர்பில் அந்த ஆடவர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் சம்பந்தப்பட்ட நபரின் மனைவி, பிள்ளைகள் உட்பட 14 குடும்ப உறுப்பினர்கள் கோவிட் தொற்றால் உயிரிழந்திருப்பதாக தகவல் வைரலாகியுள்ளது. அந்த தகவலை நம்பி சில வலைதளவாசிகள் சம்பந்தப்பட்ட நபரின் வங்கிக் கணக்கில் 91,000 ரிங்கிட் வரை பணம் செலுத்தியுள்ளதாக நம்பப்படுகிறது. தந்தைக்கு மாரடைப்பு, பதற்றத்தில் அவசர பிரிவின் முன் காரை நிறுத்திய மகன். தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் பதற்றமடைந்த ஆடவர் ஒருவர் நேற்றிரவு ஈபோ ராஜா பீமச்சூரி பயணம் மருத்துவமனையின் அவசர பிரிவின் முன் மக்கள் நடமாடும் பகுதியில் காரை நிறுத்தியதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்து மியார் ஃபர்லாராஜ் வாஹிட் தெரிவித்தார். அவசர சிகிச்சை பிரிவின் நுழைவாயிலின் முன் காரை நிறுத்திய அந்த ஆடவர் வெளியே வந்து உரக்க கத்தி உதவி கேட்டார். அவரை மருத்துவமனை தரப்பினர் சமாதானப்படுத்தியதோடு காரை முறைகான இடத்தில் நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டார். நேற்றிரவு 11:30 நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் எந்த ஒரு விதிமீறலும் நிகழவில்லை என்றும் அதன் தொடர்பில் போலீஸ் புகார் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் டத்தோ மியோர் தெரிவித்தார். முன்னதாக சம்பந்தப்பட்ட ஆடவர் பதற்றத்துடன் மருத்துவமனை வந்தடைந்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகியிருந்தது. சரவாக்கில் புதன்கிழமை தொடங்கி இளையோருக்கு கோவிட் தடுப்பூசி போடப்படும். அடுத்த புதன்கிழமை தொடங்கி சரவாக்கில் 18 வயதுக்கு கீழ்பட்டோருக்கு கோவிட் தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் தொடங்கும் என அம்மாநில துணை முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டக்ளஸ் அக்மா தெரிவித்தார். சரவாக்கில் 80 விழுக்காடு பெரியவர்கள் கோவிட் தடுப்பூசியை போட்டிருப்பதை அடுத்து இளையோருக்கு தடுப்பூசி போடுவதற்கு அம்மாநிலம் தயாராகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் விரைந்து பரவக்கூடிய டெல்டா கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகி இருப்பதால் அம்மாநிலத்தில் இன்னும் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் இருப்பவர்கள் உடனடியாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். சியாட் 28 நிமிடங்கள் தாமதமாக வரவில்லை. டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியின் போது குண்டெறியும் வீரரான முகமது சியாட் சுல்கிப்லி போட்டி நடைபெறும் தளத்திற்கு 28 நிமிடங்கள் தாமதமாக வந்ததாக கூறப்படுவதை தேசிய குழுவினர் தலைமையேற்றிருக்கும் டத்தோஸ்ரீ மெகா டி சரமான் மறுத்திருக்கின்றார். தேசிய அணியிடம் இருந்து பெறப்பட்ட தகவல் என கூறி உள்நாட்டு ஊடகம் வெளியிட்டிருக்கும் அத்தகைய தகவலை அவர் மறுத்திருப்பதோடு தகவலை வெளியிடுவதில் ஒருவர் பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். போட்டியிடும் பகுதிக்கு தாமதமாக வந்ததாக கூறி சியாட்டின் தங்கப்பதக்கம் பறிக்கப்பட்ட சம்பவம் இன்னும் விசாரிக்கப்படுவதால் உண்மைக்கு புறமான தகவலை வெளியிட வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாவலர் தாக்கப்பட்ட விசாரணை அறிக்கை மீண்டும் தேசிய சட்டத்துறையிடம் வழங்கப்பட்டது. இப்போவில் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்த நபரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த பாதுகாவலர் மீதான விசாரணை அறிக்கையை போலீஸ் மீண்டும் தேசிய சட்டத்துறை அலுவலகத்திடம் வழங்கியுள்ளது. தேசிய சட்டத்துறை அலுவலகத்திடம் முடிவு கிடைத்தவுடன் அவ்விவகாரத்தில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் வாஹிட் தெரிவித்தார். தாக்கப்பட்ட பாதுகாவலர் உயிரிழந்திருப்பதால் அந்த வழக்கு விசாரணை அறிக்கையை முழுமை பெற செய்யுமாறு குற்றம் சாட்டிய வழக்கறிஞர் தரப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதையடுத்து விசாரணை அறிக்கை முழுமை பெற செய்யப்பட்டு தேசிய சட்டத்துறை அலுவலகத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாக டத்தோ மியோர் தெரிவித்தார்.
இதனிடையே பாதுகாவலர் தேவசகாயம் தாக்கப்பட்ட சம்பவம் இன்னும் விசாரணையில் இருப்பதால் மக்கள் அச்சம்பவம் தொடர்பில் எந்தவொரு ஆரூடங்களையும் வெளியிட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டின் நீதி சட்டத்துறை மீது மக்கள் நம்பிக்கை வைக்கும்படியும் பேராக் போலீஸ் தலைவர் கேட்டுக்கொண்டார். தண்ணீர் மீட்டரை உடைத்த பொறுப்பற்ற ஆடவரை ஸ்பான் தேடுகிறது. அண்மையில் கடையின் முன் இருந்த தண்ணீர் மீட்டரை மிதித்து உடைத்த நபரை ஸ்பான் தேசிய நீர் சேவை ஆணையம் தேடி வருகின்றது. பெண்ணுடன் நடந்து செல்லும் ஆடவர் திடீரென நடைபாதை ஓரமுள்ள மீட்டரை மிதித்து உடைக்கும் 19 வினாடிகள் கொண்ட காணொலியை ஸ்பான் அதன் முகநூல் அகப்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நீர் விநியோக கருவிகளை சேதப்படுத்துவது 2006 நீர் சேவை தொழில்துறை சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்க முடியும்.